நான் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது மூன்று நாள் ஒரு குறிப்பிட்ட சகோதரர் எனக்கு டிரைவரா இருந்தார். ஓப்பனா பேசுறேன், என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தினது மட்டுமல்ல என்னை ரொம்ப அதிர வைத்த ஒரு காரியத்தை தான் உங்கள்கிட்ட பேசுறேன். மூணு நாள் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு ஹோட்டல்ல என்னை தங்க வச்சிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட சகோதரர் வருவார், காலையில வந்து சர்ச்சு கூட்டிட்டு போவேன். நான் மீட்டிங் முடிச்சோடனே எனக்கு கூடயே என் பை பேகை தூக்கிட்டே வருவார். அவர் என் பேகை தூக்குற அளவுக்கு நான் பெரியவன் இல்லை, ஆனால் சண்டை போட்டு என்கிட்ட வாங்கிடுவார். மூணு நாளா வெள்ளிக்கிழமை காலையில் ராத்திரி சனி பகல் சனி ராத்திரி ஞாயிறு பகல் மீட்டிங் முடிஞ்சிச்சு. இனி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி தான் மிச்சம். அப்போ சனிக்கிழமை என்ன பண்ணினா, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு விசுவாச சகோதரன் பிரதர், நான் சொல்கிறேன் கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க பாஸ்டர்கிட்ட கேட்குறார், பாஸ்டர் என்னட்ட கேட்டார், பாஸ்டர் போகிற வழியில் தான் பக்கத்தில் தான் என் வீடு இருக்குது, ஒன்று போயிட்டு போயிடலாமா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், உங்கள் பாஸ்டர் சொன்னால் மட்டும்தான் நான் வருவேன், உங்கள் பாஸ்டர்கிட்ட கேளு, அவர் என்னட்ட சொல்லணும், அவன் வீடு வரைக்கும் போங்க அப்படின்ட்டு. விசுவா சபை போதகருக்கு தெரியாமல் இந்த புட்டி வியாபாரம் பண்ணுவான் தெரியுமா, அவனை வீட்டில் ஏற்றாதே அது சாபம், பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு வா, உன்னுடைய மெய்ப்பன் அவன் தானே. இருக்கட்டும், இதுக்கு மேலே பேசினா அதுவும் இல்லங்கமாயிப்போம். அப்போது என்ன வருது, நான் சொல்கிறேன் உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்ல நான் வாரேன் அப்படின்னு. உடனே பாஸ்டர் வந்து, பரவாயில்ல பாஸ்டர் நீங்கள் போங்க அப்படின்னு. நானும் என்ன செய்துட்டேன், போகிறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு காரு, காரு பாஸ்டருக்கு, இவர் டிரைவர் தான். அப்போ என் ரெண்டு நாளாக உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு சனிக்கிழமை பகலில் கொஞ்சம் கரகரப்பாக இருந்துச்சு தொண்டை. நம்ம தொண்டை எப்போ நல்லா இருந்துச்சு அது வேற ஆச்சரியம். ஐ மீன் கரகரப்பாக இருந்தவுடனே, பிரதர் எனக்கு ஒரு ஸ்டெப்ஸ்டில்ஸ் வாங்கி கொடுங்களேன்னு ரோடு வச்சுட்டு, அந்த கடையில் இல்லை, ஐயா வாருமியா நம்ம போயுமா வேற ஏதாவது கடையில் வாங்கலான்னா, அந்த ஏரியா மொச்சமும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, தேடி போய் வேத்து விறுவிறுத்து அவர் மேலதேச்சு குளிக்கிற அளவுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டேன். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு பிறகு என்ன, அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். இப்போ இந்த வண்டி உள்ளே போன உடனே, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், பெரிய அப்பார்ட்மெண்ட், உள்ளே போன உடனே டக்குன்னு செக்யூரிட்டி என்ன பண்ணார், ரெண்டு பேர் இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு செக்யூரிட்டி இருக்காங்க, கதவு திறந்தாச்சு. அவன் இப்படி அடித்தான். நான் நினச்சேன் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இந்த வண்டி என்னத்துக்கு போகுது, இவரோட டிரைவராக தான் நான் மனசில் நினச்சேன். இவர் உள்ளே போன உடனே சலூட்டெல்லாம் கொஞ்சம் எஃபெக்டாக தான் இருந்து, சரி பணம் கொடுத்தா தான் அடிக்கத்தானே. இப்போ நம்ம தோத்துறோம், நம்ம கேம்பஸுக்கு முன்னால் ஒரு செக்யூரிட்டியை கொண்டு போட்டு, ஏழை நான் வரும்போதெல்லாம் நீ என்ன பண்ணணும், தோத்துறோம் சல்யூட் அடி, உனக்கு 1000 ரூபா கூட தருவேன்னா கண்டிப்பாக அடிப்பான், 1000 ரூபா தானே. ஆனால் நான் அப்படித்தான் நினச்சேன். உள்ளே போய் வண்டியை கொண்டு விட்டார். விட்ட உடனே அங்கே ரெண்டு டிரைவர்ஸ் இருந்தாங்க, ஓடி அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் துப்பியெல்லாம் வச்சுன்னு ஓடி வந்தாங்க. இவர் வண்டியை கொண்டு விட்ட உடனே ஒருத்தன் வந்து இப்படி சாவியை வாங்கினான், என்னை உள்ளே கூட்டிகிட்டு போனார். அன்னைக்கு எத்தனையோ மாடியில் பழிச்சுன்னு மேலே போச்சு. அங்கே போனால் இவரை பார்த்த உடனே டக்கு டக்குன்னு கதவு எல்லாம் தானாக திறந்து, எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம இங்கே இருந்து என்ன சொல்கிறது, இந்த காட்டுக்குள்ளே வாழ்கிறோம்ல நம்ம காட்டுவாசி. அங்கே போனேன்னு இவர் போனார், சரி லிஃப்ட்டு தானாக திறந்துருது, பட்டன் அடிச்சு வந்துட்டு உள்ளே போய் கதவெல்லாம் கிட்ட நிற்கிற புஷ்குன்னு திறக்கு, அங்கே யாருமே இல்லை, எல்லாமே எனக்கு வித்தியாசமாக தான் இருந்துச்சு. உள்ளே போய் உட்காந்தா ஒரு என்ன சொல், பல கோடிகளுக்கு இருக்குமையா, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 2-3 அப்பார்ட்மெண்ட் இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு இடத்துல கொண்டு விட்டாங்க. ஐயா உட்காருங்க ஐயா. நான் நினச்சி இவர் ஏன் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார், அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல், இப்படியே மனசில் நினைக்கிறேன். கொண்டு உட்கார வச்சார், அவருடைய பிள்ளை வந்துச்சு கையில் தண்ணி கொண்டு கொடுத்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், அவர் பிள்ளைய சர்ச்சில் இதையா மனைவி என் பிள்ளைன்னு காணிச்சு கொடுத்தார். இந்த பிள்ளை இங்கே நின்னோன்னு எனக்கு கேள்வியாச்சு, பக் 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 பக்னு அடிச்சுட்டு, ஒன்றுமே யோசிக்கலை. நான் ஓப்பனாகவே கேட்டேன், பிரதர் இங்கே என்ன இப்படி எல்லாமே எப்படி இருந்துச்சு. உடனே அவர் பக்கத்தில் சோஃபாவில் உட்கார்ந்தார், பஸ்ரியா இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததையா அப்படின்னார். ஆண்டவர் எனக்கு கொடுத்ததையா, 3 நாளாக எனக்கு டிரைவராக வேலை பார்த்தவர். உண்மையாக சொல்கிறேன் பிரதர், எனக்கு ஒரு சாதாரண சாதாரண ஒரு மனுஷனாக தான் நான் அவரை பார்த்தேன். ஆனால் பல கோடிகள், 1500 லேபர்ஸ் என்கிட்ட இருக்காங்க பாஸ்டர்னார். யோசிக்க முடியுதா பிரதர்,
1500 பேர் இந்தியாவில் 6-7 இடங்களில் நான் கம்பெனி வச்சுருக்கேன், 1500 பேர் லேபர்ஸுக்கு மேலே என்கிட்ட இருக்காங்கன்னு சொல்கிறார் அந்த சகோதரன். 3 நாளாக எனக்கு அதுவும் இல்லை சனிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே ஒரு ஸ்டெப்ஸ்டல்ஸ் வாங்குறதுக்கு தெரு தெருவு அலைஞ்சிருக்கான் அந்த மனுஷன். யோசிக்க முடியுதா? 2 பவுன் செயினுக்கே பட்டின காலத்தில் இதே தேசத்தில் பரிசுத்தவான்கள் இருக்காங்க, கடவுளுக்கு பயப்படுறவன் இருக்கான், ஆவியின் நிறைவில் வாழ்கிறவன் இருக்கான். எனக்கு ஆடிட்டேன் பிரதர். எத்தனையோ தேவ ஊழியர்கள் என்று சொல்லுகிற என்ன சொல்லுவேன் நான், நம்மிடத்தில் கூட இல்லாத ஒரு தாழ்மை, வேதம் போதிக்கிற என்னிடத்தில் இல்லாத ஒரு தாழ்மை, வேதம் சுமக்கிற என்னிடத்தில் இல்லாத ஒரு தாழ்மை. அநேக சிறந்தவர்கள் என்று சொல்லுகிற பலரிடத்தில் நான் பார்க்க முடியாத ஒரு தாழ்மை. ஒரு சாதாரண விசுவாசி, உன்னதமான ஒரு மனுஷன் முடிச்சுட்டு எனக்கு அந்த பிறகு அந்த மனுஷனை மூத்த பார்க்கறதுக்கே வெக்கமாயிருச்சு. என்னை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு போனார் அவர் தானே. அதுக்கு பிறகு அவரை பார்க்கறதுக்கு இந்த மனுஷனையா 3 நாள் நான் வேலை வாங்கி இருக்கிறேன். அவர் மறுபடியும் கிளம்பும் பொழுது சொன்னார், தயவு செய்து பாஸ்டர் நீங்க 2 நாளை நீங்க எப்படி பார்த்தீங்களோ அப்படியே தான் என்ன பார்க்கணும்ட்டார். எனக்கு கேவலமாய் போச்சு, அவ்வளவு ஷேம் ஆயிட்டு நான் இறங்கி கீழே வந்தேன். இதெல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட் மொத்தமே அதாவது அவரோட பில்டிங் எல்லாம் காமிச்சு கொடுத்தார். நம்ம ரோட்டில் சில கார்கள் போகும் பொழுது பரவாயில்ல இது 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் தெரியுமா? அதெல்லாம் அவன்கிட்ட நிக்கி. அந்த மனுஷன் சாதாரணமாக ஒரு ஹோண்டா சிட்டியில் 3 நாளாக என்னை கூட்டிகிட்டு போனார். அவருக்கு எத்தனையோ டிரைவர்ஸ் இருக்காங்க, ஆனால் எனக்கு அவர் டிரைவராக இருந்தார். அப்போ தான் நான் யோசித்தேன், அன்னையிலேருந்து நான் தெளிவாக சொல்லுவேன், ஒரு ஆவிக்குரியவனாய் இருந்தால், ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தால், ஊழியக்காரனாய் இருந்தால், ஒரு தேவ மனுஷனாய் இருந்தால், நித்திய ஜீவனை விரும்புகிறவனாய் இருந்தா இருக்குதா? இல்லாதவனை போல இரு. அந்த மனுஷன் இருக்கிறவன், ஆனா நான் அவனை எப்படி பார்த்தேன்? இல்லாதவனை போல, ஒரு சாதாரண மனுஷனா தான் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு இருக்குது என்று சொல்லுகிற அந்த உணர்வு அவனுக்குள்ள இல்லை, அதுதான் வெற்றி. அதே நேரத்தில் இல்லாதவர்கள் சபையில் இருப்பாங்க, அங்கே எப்படி இருக்கணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து